पार्कल केरल तंग कड़ल सभव स्वप्ना लाकर रूपाय पद परीमुदर सचय कुमार विवर सचय विवर केरल तंग कड़ल सभव स्वप्ना लाकर रूपाय परीमुद विवरोंोड़ सज्जय इण सज्जय यूनाइटेड अरब एमिरेट्स पल्वे वेना तंग कड़ी ईट संदीप नायर मत स्वप्ना सुरेश मुपो तंग व्यवहार कटना सी वारा बंगलूर कई विचारण तोद केरला एन अधिकार कस्टम अधिकार ने दिन முதலமைச்சர் ஐடி செயலாளர் சிவசங்கர் உட்பட முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து செயல்பட்ட இவர்களுக்கு உதவி செய்ததாக என்ஐஏ விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இது இந்த நிலையில் வந்து தற்போது இந்த என்ஐஏ வந்து சொப்னா சுரேஷின் தனி அறையில் அதாவது பிளேட்டில் இருந்து அவருடைய தனி அறையில் இருந்து ஒரு கிலோ தங்கம் மற்றும் 1,05,00,000 ரூபாய் பறிமுதல் செய்து இந்த சம்பவத்தை வந்து என்ஐஏ நீதிமன்றத்தில் வந்து அதிகாரிகள் வந்து இந்த ரிப்போர்ட் தாக்கல் செய்திருக்கிறது. ஷமினா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. சஜய், செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் எம்ஜிஆர் சிலையை அவமதித்த செயல் காட்டுமிராண்டித்தனமானது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளார். ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்து ஓட்டு அரசியல் பிழைப்பிற்கு சிலர் திட்டமிடுவதாகவும் விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் தேர்தல் அரசியல் வேகமெடுப்பதற்கான முன்னெடுப்புகள் ஆரம்பமாகியிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அதிமுக கூட்டணியில் சலசலப்பு கேட்க தொடங்கியிருக்கிறது. ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக கருப்பர் கூட்டம் மற்றும் கோவையில் கோவில்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், இந்த விவகாரங்களில் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாது என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக News18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அதிமுகவின் மூத்த தலைவர் பொன்னையன், சிறிய விவகாரத்தை பாஜக பெரிதுபடுத்துவதாகவும் இந்த விவகாரத்தை உள்நோக்கத்துடன் பெரிதுபடுத்தக்கூடாது என்றும் கூறியிருந்தார். அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை இன்னும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஆளும் கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் கேவலமான முறையிலே அந்த பிஜேபியினுடைய சில தலைவர்கள் பேசியிருப்பது வருந்தத்தக்க ஒன்று. இந்த கருப்பர் இயக்கத்தை பற்றி இவ்வளவு பெரிதுபடுத்தி இவ்வளவு ஒரு சர்ச்சைக்குரியதாக ஆக்குவது உகந்ததல்ல. அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டே வரும் தேர்தலில் அக்கட்சி வெற்றி பெறாது என்று பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கூறியது அதிமுகவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பது பொன்னையன் வார்த்தைகள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கருப்பர் கூட்ட விவகாரத்தை சிறிய பிரச்சனையாக பார்க்க முடியாது என்று கூறும் பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் வானதி சீனிவாசன், இந்த விவகாரத்திற்காக கூட்டணியில் விரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிட்டார். கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய விஷயம் தேவையில்லாமல் பெரிதப்படுத்தப்பட்ட ஒன்று அப்படின்னா, இம்மாதிரியான தொடர்ச்சியான இழிவுகளை சகித்துக் கொள்ள முடியாது என்று மக்கள் முன்பாக மக்களுடைய மன்றத்தில் எடுத்துச் சென்றதற்கு பின்பாகத்தான் மற்ற அரசியல் கட்சிகள் இதை பற்றி கவனிக்க ஆரம்பித்தார்கள். கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி, இது எங்களுடைய தேசிய தலைமையால் எடுக்கப்பட்ட முடிவு. அதற்கு பின்பு தமிழகத்திலே கூட அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறது என்று வெளிப்படையாக எங்கள் முன்னாள் தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் அறிவித்து தேர்தலை சந்தித்தோம். இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இருந்துட்டு தான் இருக்கு. பரஸ்பரம் அதிமுக மற்றும் பாஜகவினரிடையே ஏற்பட்டிருக்கும் இந்த வார்த்தை போர் இப்போது தொடங்கியது அல்ல என்று கூறும் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன், இது கூட்டணிக்குள் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை தேர்தல் நெருங்கும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும் என்கிறார். இந்த கூட்டணி அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் நேரம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு 1-1.5 மாதத்துக்கு முன்புதான். அதிமுகல நிச்சயமா இந்த கருத்து தொடர்ந்தே இருக்கு. இப்ப வந்து புதுசா வந்ததுன்னு இல்ல, லோக்சபா தேர்தல் போது கூட அதிமுகல இந்த கருத்து, ஐயோ நம்ம பாஜகவோட போனா நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் பாதிக்கப்படுமோ அப்படின்னு.
ஸோ அதை வந்து பிரதிபலிக்கும் வகையாக தேர்தலுக்கு முன்பு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாமா, ஒரு இடைவெளி உண்டாக்கி விடலாமா நமக்கும் பாஜகவுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில் இத்தகைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இந்த நிலையில் எம்ஜிஆர் சிலை அவமதிக்கப்பட்டது தொடர்பாக தனது கண்டனத்தை ட்விட்டரில் பதிவு செய்துள்ள அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் புதுவை அரசு இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் சிலைக்கு காவித்துண்டு அணிவிக்கப்பட்டதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள முதலமைச்சர் இதுபோன்ற செயல்கள் பெரும் வருத்தத்தை தருவதாக கூறினார். மேலும் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்து அதன் மூலம் ஓட்டு அரசியல் பிழைப்பு நடத்த சிலர் திட்டமிடுவதை ஒருபோதும் தமிழினம் ஏற்காது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதிமுக பாஜக இடையே நடைபெறும் இந்த வார்த்தை போர் தேர்தலுக்கு முன்பு சரி செய்யப்படுமா அல்லது தேர்தல் கூட்டணியில் எதிரொலிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ஆபத்தான உயிரியல் ஆயுத திறன்களை விரிவுபடுத்த சீனாவும் பாகிஸ்தானும் ரகசிய ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் ஊகான் மாகாணத்தில் உள்ள வைரஸ் ஆராய்ச்சி மையத்திலிருந்தே கொரோனா வைரஸ் பரவியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை மருத்துவ நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் மறுத்து வருகின்றனர். இந்நிலையில் தி கிளாக்சன் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல்களில் இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ஆபத்தான உயிரியல் ஆயுத திறன்களை விரிவுபடுத்துவதற்கான 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆபத்தான ஆந்த்ராக்ஸ் தொடர்பான பல ஆராய்ச்சி திட்டங்கள் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும். கொரோனா வைரஸ் உருவாகியதாக கூறப்படும் ஊகான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி மற்றும் DESTO எனப்படும் பாகிஸ்தானின் ராணுவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஊகான் ஆய்வகம் பாகிஸ்தானுக்கு உதிரி பாகங்களை வழங்கியதுடன் வைரஸ் சேகரிப்பு தரவு தளத்தை உருவாக்க விஞ்ஞானிகளுக்கு நோய் கிருமிகள் மற்றும் உயிர் தகவல் தொடர்புகளை கையாள பயிற்சியும் அளித்துள்ளது. உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படும் பேசிலஸ் துரிஞ்சனிஸ் எனப்படும் பாக்டீரியத்தை பிரிக்க வெற்றிகரமான மண் மாதிரி சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் பாகிஸ்தான் மண்ணில் நடத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை செயல்பட வைப்பதே சீனாவின் முக்கிய நோக்கம் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன.